கார்த்திகை, பிரியா, சமீரா, பரிவின் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு ராமேஸ்வரமேன் குடும்ப சார்பாக ஒரு ஹாய் சொல்லிக்கிறாங்க. ஹாய், வாங்க வீடியோக்குள்ள சொந்தங்களை. இப்ப நம்ம சாப்பாடு ஆக்குற கண்டி விளையாடுக்குள்ள தாராபுரம், சவுரித் பேகம், ஜெனிப்பர் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வரமேன் குடும்ப சார்பாக ஒரு ஹாய் சொல்லிக்கிறோங்க. ஹாய் சொந்தங்களே, நம்ம உலைய வாத்து படத்துக்கு உலை நம்மளுக்கு கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம சாப்பாடுக்கு தொட்டுக்க வந்து துவையல் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டாச்சு, நம்மளுக்கு உலையுமே கொதிச்சிருச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கிறோங்க. அரிசியை போட்டாச்சுங்க, நம்மளுக்கு சோறு கொதிச்சு வர்றதுக்குள்ள சாப்பாடுக்கு நம்ம என்ன ஊத்திங்க போறோம்னா பச்சை புளியை கரைச்சி தான் சாப்பிட போறோம். புளியை கரைச்சி எடுத்துக்கிறோம், புளியை ஊற போட்டுக்கிறோங்க. பச்சை புளியை கரைச்சி சாப்பாடுக்கு விரவி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இந்த பச்சை புளியோட கத்திரிக்காய் சுட்டு விரவி சாப்பிட்டா இன்னமும் டேஸ்டா இருக்குங்க. இப்ப கத்திரிக்காய் சுட்டு எடுத்துக்கிறோம். புளியை கரைச்சி எடுத்துக்கணும். புளியை சேர்த்துக்கிறோங்க. வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோங்க. சுட்டு வச்ச வத்தலையும் சேர்த்துக்கிறோங்க. கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறோங்க. தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து விரவி எடுத்துக்கிறோம். எல்லா பொருட்களையும் மொத்தமாக சேர்த்து நம்ம விரவி எடுத்துக்கிட்டாச்சுங்க, நம்ம பச்சை புளி ரெடி ஆகிட்டுங்க. நம்ம ஊற்றி சாப்பிட்றாங்க. நம்ம வேலை சொந்தங்களே, நம்ம சாப்பாடுக்கு தொட்டுக்கு வந்து துவையல் ரெடி ஆகிட்டு ஊற்றிட்டீங்க, நம்மளுக்கு புளியுமே ரெடி ஆகிட்டு சாப்பாடுமே நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுங்க. வடி கட்டிக்கிறோங்க. வடி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறோங்க. பவித்ரா, வினோத்குமார், ஸ்ரீ சக்தி, மாரி, பிரணீதா எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வரமேன குடும்ப சார்பாக ஒரு ஹாய் சொல்லிக்கிறோங்க. ஹாய் சொந்தங்களை, பச்சை புளிக்கு இதமா இன்னொரு தொட்டுக்க நம்ம ரெடி பண்ண போறோங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஒரு 4 காரா கருவாடு கிடந்துச்சுங்க, அதை தாங்க பொறிச்செடுக்க போறோம்.
உப்பு தோசை கூட அடுப்புல வைக்கலாம். மல்லிகா, சத்யா, கவின் எல்லா சந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் மீனன் குடும்ப சார் ஒரு ஹாய் சொல்லிக்கிறோங்க. ஹாய். சொந்தங்களும் நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டுங்க, நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம சொந்தங்களான் சிவா மித்திரன் அவங்களுக்கு பிறந்த நாள். கடவுளுடைய ஆசீர்வாதத்துல பேரும்புகளோட நீடோடி வாழ வந்து ராமேஸ்வரம் கூட குடும்ப சார் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க. எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சொந்தங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு எளிமையான முறையில ஒரு ருசியான சமையல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க. என்ன தம்பியா சாப்பிடுவோமா? அள்ளி சாப்பிடுறதா நங்குங்களா? அப்பாவுக்கு சரியான பசியாயிட்டுதா? உனக்கும் பசியாயிட்டாக்குதா? அள்ளி சாப்பிடுங்கத்தா. பச்சை புளிக்கு ஏத்த துவையல், பச்சை புளிக்கு ஏத்த கருவாடு, அல்டிமேட்டான சாப்பாடு. நார்மலா பச்சை புளிய கரைச்சு சாப்பிடுறத விட இந்த பச்சை புளியில வந்து இந்த கத்திரிக்காய் சுத்தி வரைய சாப்பிடுற மாதிரி ரொம்ப கட்டி அவ்வளவு அழகா சாப்பிடுறது. அவ்வளவு டேஸ்டா நம்ம சேனல்ல வீடியோ பாக்குற சொந்தங்கள் வந்து இதே மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்றத வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி அது தங்க முடியலா? செம்மையா இருக்கா? அது எதுக்குதான் இப்படி கத்துறியா? தங்கா பச்சை புளிக்கு எந்த சவுண்டா இருக்கு? தங்க பிள்ளையலா, தொகையில் காரா கருவாடை எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. இந்த ஒரு சமையல் வந்து நம்ம வீடியோக்கு மட்டும் தான் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. நம்ம சேனல்ல வீடியோ வராத நாட்கள்ல பெரும்பாலும் இந்த ஒரு சமையலா தாங்க நம்ம வீட்டுல இருக்கும். சொல்ல போனா ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சமையல் கூட சொல்லலாங்க. இந்த சமையல் பாக்குறதுக்கு எளிமையா இருக்குங்க, ஆனா சாப்பிடறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. பச்சை புளி நம்ம அசாக்கா நினைக்கிறோம், இப்படி ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட்டு உங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அருமை. அது இன்னைக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி வந்து காரா கருவாடு பொறிச்சிருக்காங்க, துவையல் அரைச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கூட வந்து நம்ம பச்சை புளிய கரைச்சு கருவாடு சுட்டு தான் சாப்பிட்டோம், ஆனா இன்னைக்கு கருவாடு பொறிச்சு துவையல் அரைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கங்க. நீங்க என்ன சொல்றீங்களா?
சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கிறாங்க, நன்றிங்க.